ஹலோ வெல்கம் மேக் மாஸ்டர் ஒரு ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தார் அவரு அவரோட ஆஸ்தான மரத்தச்சரை கூப்பிட்டு அவருக்காக ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை உருவாக்க சொன்னாரு தச்சரும் அரசரோட ஆணையை ஒத்துக்கிட்டு கொஞ்சம் அவகாசம் கேட்டாரு ராஜா கிட்ட ராஜா தேவையான அவகாசத்தை தச்சர் போய் மரத்தை தேட ஒரு பழமையான மரத்தை தேர்ந்தெடுத்தாரு அந்த மரத்தை பார்த்து அதை அறுக்கிறதுக்காக அந்த மரத்து கிட்ட உத்தரவு கேட்டாரு அந்த மரம் தச்சர் கிட்ட சொன்னது என்னன்னா என்கிட்ட இப்போ பச்சை பசேலன நிறைய இலைங்க இருக்கு அதனால நீங்க காலத்துல வந்தீங்கன்னா எல்லா இலைகளும் உதிர்ந்துடும் என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு தச்சரும் அதை கேட்டுட்டு திரும்பி போயிட்டு இலையுதிர் காலம் ஆரம்பிச்ச உடனே வந்தாரு மரத்துக்கிட்ட இப்ப நான் வெட்டிக்கலாமான்னு உத்தரவு கேட்டாரு மரம் திரும்பவும் கொஞ்சம் அவகாசம் கேட்டுச்சு வருகிற காலத்திலையும் காய்களையும் கனிகளையும் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டு அவகாசம் கேட்டுச்சு தச்சரும் அத கேட்டுட்டு திரும்பவும் திரும்ப போயிட்டாரு இப்படியே காலம் ஓடிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை நெருங்கிடுச்சு திரும்பவும் இலையுதிர் காலம் வந்துச்சு இப்போ தச்சர் திரும்ப வந்து வெட்டிக்கிட்டான்னு கேட்டாரு மரம் இப்போ சொன்னது இந்த ஒரு வருஷத்துல காய்கள் கனிகள் என எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பறவைகள் மனிதர்கள் என எல்லாருக்கும் உதவியாகவும் இருந்துட்டேன் நீங்க முதல் தடவை என்கிட்ட கேக்குறப்போ நான் எதையும் என்ஜாய் பண்ணி பண்ணல இந்த ஒரு வருஷத்துல என்னோட வாழ்க்கையில வர எல்லா மொமெண்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வாழ்க்கைய நான் நல்லா ரசிச்சுட்டேன் இப்போ ஒரு நிறைவு வந்திருக்குது இதெல்லாம் கேட்ட உடனே தச்சருக்கு மரத்தை வெட்ட மனசே வரல அந்த மரத்தை தச்சர் அவருக்கும் தெரிஞ்சது அவரோட என்ன பண்றத அனுபவிக்காமலேயே இருந்திருக்காருன்னு ஆம் நேர்களே நாமும் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிச்சு வாழணும் நமது வாழ்க்கை எப்ப முடிய போறதுன்றது நம்ம கையில இல்ல வாழ்க்கையை ரசிச்சு வாழ பழகிக்கிட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெற்றியும் நிம்மதியும் சேர்ந்து எப்பவும் நமக்கு கிடைக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேக் மாஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க